சென்னை பாடிகார்ட் முனீஸ்வரன் கோவிலில் ஆயுத பூஜை கொண்டாட்டம். இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை வைத்து பூஜை செய்த மக்கள். உலக பிரசித்தி பெற்ற கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவிலில் சரஸ்வதி பூஜை விழா. அதிகாலையிலேயே பக்தர்கள் சுவாமி தரிசனம். சிவகங்கையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு வாட்டர் சர்வீஸ் செய்வதற்காக வரிசை கட்டி நிற்கும் வாகனங்கள். டோக்கன் முறையில் முன்பதிவு செய்து சர்வீஸ். செங்கல்பட்டு மாவட்டம் வேங்கடமங்கலம் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவியின் மகன் கொலை. இரண்டு பேரை கைது செய்து தனிப்பறை போலீசார் விசாரணை. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புயல் சின்னம் உருவாக வாய்ப்பு. 25 தேதி மாலை வங்கதேசத்தில் கரையை கடக்கக்கூடும் என்று தகவல். வங்கக்கடலில் புயல் சின்னம் எதிரொலி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. பாஜகவிலிருந்து விலகுவதாக நடிகை கௌதமி அறிவிப்பு. விலகல் கடிதத்தை கட்சி தலைமைக்கு அனுப்பினார். தனது சொத்துக்களை ஏமாற்றிய அழகப்பனுக்கு பாஜக தலைவர்கள் உறுதுணையாக இருப்பதாக கௌதமி குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட தனக்கு கட்சி தலைமை துணை நிற்கவில்லை என்றும் காட்டம். சிவகங்கை மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்தது. மருது பாண்டியர்கள் மற்றும் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு வரும் 31 தேதி வரை தடை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 5000 கனஅடி நீர்வரத்து. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் லேசாக உயர்வு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து லேசாக சரிந்தது. வினாடிக்கு 4288 கனஅடியிலிருந்து 4114 கனஅடியாக குறைந்தது. தஞ்சையில் கன்றுக்குட்டியை ஆட்டோவில் எடுத்து சென்ற உரிமையாளர். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடி சென்று ஆட்டோவை மறித்த தாய் பசு. கனடா மக்களுக்கு விசா சேவை வழங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நிபந்தனை. இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அளித்தால் விசா வழங்கப்படும் என திட்டவட்டம். அருணாச்சல பிரதேசம் செல்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். சீனா எல்லையில் படைகளை குவித்து வரும் நிலையில் ராணுவ வீரர்களை சந்தித்து கலந்துரையாட திட்டம். டெல்லியில் மிக மோசமான கட்டத்தை எட்டிய காற்றின் தரம். அதிகாலையிலேயே கண் எரிச்சல், மூச்சு திணறல் ஏற்படுவதாக மக்கள் வேதனை. இந்தியாவின் ஹீரோக்களான ராணுவ வீரர்களை அவமானப்படுத்தும் திட்டமே அக்னிபாத் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சியாச்சினில் மறைந்த வீரர் அக்ஷய் லட்சுமணன் குடும்பத்திற்கு பென்ஷன் உள்ளிட்ட எந்த பலனும் கிடைக்காது என்பதை சுட்டிக்காட்டி காட்டம். நவராத்திரி 9 நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை.
பூமாரியுடன் நிறைவு பெற்ற திருப்பதி ஏழுமலையானின் நவராத்திரி பிரம்மோற்சவ விழா. ஸ்ரீவாரி புஷ்கரணி திருக்குளத்தில் நீராடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.